Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Hotstar Specials. Uppu Puli Karam. Attakasamana Kudumbagalatta Web Series. May 30 mudal Disney Plus Hotstar il. Kurainda vilai, nirainda taram. Thangal thevigal anaithum ore idathil. Jay Chandran. இங்க வந்தா தான் சொல்ற ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் வந்து என்ன சிக்கன் வாவான்னு இழுக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இந்த ஏலக்காவை அவாய்ட் பண்ணிட்டு பிரியாணி பண்ண முடியாது சார். நீங்க சமையல் தெரியல, நீ இதுலயே தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏலக்காவை சாப்பிடுறதுனால நான் சொல்றேன், அது எப்ப பார்த்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, அதுக்காக நான் என்ன புடி ஏலக்காய் புடியா? ஏலக்காய் பொடியில பாயசத்துல தான் போடுவாங்க. ஐயோ, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? ஏமா அப்படி கேள்வி கேக்குற? யாரு என்ன யாரு பிடிக்காதோ மனசுல நினைச்சிட்டு அப்படி கிழிச்சு போடு, ரெண்டா கிழிச்சு. யாரு பிடிக்காதோ மனசு நினைச்சுக்கோ. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. சுத்த கிழிப்பியா? பரவாயில்லையா, நீ துருப்பி எடுப்போம். துருப்பி துருப்பி தம்மா துருப்பி இரண்டு ரைஸ் எடுக்கிறியா? சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகனே. ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஸ்டைலிஷான ஷெஃப் வினோத் குருமா தான் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? அதுவும் இங்க வந்தா தான் சார் ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் வந்து என்ன சிக்கன் வாவான்னு இழுக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தென் நம்ம சமைக்க பிடிச்ச பிரியாணி இருக்கு அதனால. ஆமா, அதுவும் நான் அந்த பிரியாணி வந்து நம்ம சமைச்சு நம்ம மட்டும் சாப்பிட போறது இல்ல, மக்களுக்கு போய் நம்ம கொடுக்க போறோம். நீங்க மாற்றம்னு ஒரு விஷயத்துல ரொம்பவே வந்து இன்வால்வ்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சோ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவையான பிரியாணி பண்ணி மாற்றமோட கண்டினியூஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரு ஓரமா சாலை ஓரமா இருக்கிற ஏழை குழந்தைங்க அந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு பண்ணுற சுவையான பிரியாணியை அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஆமாம், சூப்பர். ஆனால் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் மாதிரி, எனக்கு பெருசாக சமைக்கலாம் தெரியாது. அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்ன்ட்டு, அதாவது நானே ஆஜர் ஆகிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அந்த எடி பண்ணுறதை எடுத்து கொடுத்துருவீங்க? ஆ, அது பண்ணிடுறேன். பார்த்துருவோம், ஆரம்பிக்கலாங்களா? பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், ஒண்ணுமே தெரியலையே. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த pan வந்து ஹண்டி சூடா இருக்கு, சரிங்களா? ஓகே. ஆனா பிரியாணினா பொதுவா இதல தான் நாம பாப்போம்ல? எதுல? இதோ இந்த ஹண்டி அண்டாவா? ஹண்டி ஹண்டி அண்டா ஹண்டி தான், கரெக்ட் தான். ஹண்டி அலுமினியம் ஹண்டில தான் நார்மலா பிரியாணி பண்ணி டம் பண்ணுவோம். ஓகே. இப்ப நம்ம பண்ண போறது சிக்கன் டம் பிரியாணி. டம் பிரியாணினா ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏலக்காய் எடுங்க. நம்ம பிரியாணில புடிக்காத ஒரு டிஷ். நீ தான் என்னோட அசிஸ்டன்ட் இப்ப, சரியா? ரொம்ப பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய். இந்த ஏலக்காவை அவாய்ட் பண்ணிட்டு பிரியாணி பண்ண முடியாதா சார்? உங்க சமையல் தெரியலன்னு இதுலயே தெரியுது. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? ஏலக்காய் சாப்பிடுறதுனால நான் சொல்றேன், அது எப்ப பார்த்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, அதுக்காக நான் கேக்குறேன். ஏன் ஏலக்காய்? நல்ல ஃப்ளேவர்மா, மணம். ஓகே ஓகே. அந்த அந்த வந்து ஸ்பைஸ் ஹோல் ஸ்பைசஸோட வந்து காம்பினேஷன் தான் அந்த ஃப்ளேவர் சொல்லுவாங்க, அந்த மணம். ஓகே, அது அப்போ தான், அதுதான் வந்து இட் வில் ஹிட் யுவர் பிரெயின், தட் இஸ் கால்ட் யூனோ ஃப்ளேவர் அரோமான்னு சொல்லுவாங்களே. பொடி போட முடியாதா? என்ன பொடி? ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியில பாயசத்துல தான் போடுவாங்க. ஐயோ, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? ஏன்னா அப்படி கேள்வி கேட்குற? சரி சரி, ஓகே. என்ன பூ? கடல் பாசி.
கடல் பாசி, கல் பாசின்னு சொல்லுவாங்க. ஓகே, சீவீட் அது மாதிரியா? ஆ, கடல் ஓரத்துல பச்சையா பாசி இருக்கும்ல, ஆ சரி சரி, அதுதான் அது. ட்ரை ட்ரை வெர்ஷன். ஓகே, ஆக்சுவலி இட்ஸ் பேசிக்கலி அ நைஸ் ஸ்பைஸ். ஆனியன்ஸ் ஆட் பண்றோம். துருப்பி எடு பாப்போம். எது துருப்பி? துருப்பி இந்த மிச்சம் மீதி மண்டபத்தில் கல்யாணம் மண்டபத்தில் பொட்டலாம் முடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன படிக்க சொல்லுவாங்களே, எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் அந்த டைமில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதன் மேலே வந்து எனக்கு வந்து ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனால் ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் இப்போ இதுதான் நம்ம ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ண போகிறோம், நம்ம லைஃப் லாங் இதுதான் நம்ம ப்ரொஃபஷன், எப்படி சூஸ் பண்ணிங்க? நமக்கு என்ன வருமோ அதை பண்ணணும், வராத பண்ணால் வர கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக மாட்டோம். ஓகே, அதனால இது அப்படி டிசைட் பண்ணி நமக்கு என்ன தெரியுமோ என்ன பிடிக்குமோ அதை படிக்கணும். ஓகே, இப்போ ஆக்சுவலி இப்போ ஆக்டிங் பொறுத்த வரைக்கும்லாம் நேஷனல் அவார்டு சொல்லுவாங்க, இல்லை ஆஸ்கர் அது மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி ஷெஃப்ஸ்க்கு ஏதாவது ஒரு அவார்டு இருக்கா? ஷெஃப்ஸுக்கு ஷெஃப்ஸுக்குன்னு பெருசாக அந்த மாதிரி ஆஸ்கர் அவார்டு மாதிரிலாம் இல்லை, ஒலிம்பிக்ஸ் இருக்குது. ஒலிம்பிக்ஸ் இருக்கா ஷெஃப்ஸ்க்கு? ஆ, ஷெஃப்ஸ் வந்து கலினரி. சரி, பேசிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒன்று போட்டிங்களா? என்னது இது? ஆ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இது பேஸ்ட்லாம் இப்போ விற்கிறாங்களே ஷெஃப், அதெல்லாம் இல்லாமல் நம்ம அது வந்து உன்னை மாதிரி சமையல் தெரியாதவங்களுக்காக விற்கிறாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு, தெரியாது, மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நாங்களே அரைச்சிப்போம். ஓகே, எங்கள் டீமே அரைச்சி வச்சுருவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அது ஈஸியாக கிடைக்கும், இது கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணி பேஸ்ட் பண்ணும், ஃபிசிக்கலாக பண்ணணும், அது கடையில் கிடைக்கணும். ஷெஃப்க்கு ஒலிம்பிக்ஸ் இருக்குலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதாவது கலினரி ஒலிம்பிக்ஸ் சொல்லுவாங்க, இப்போ எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ்க்குலாம் ஒலிம்பிக்ஸ் இருக்கும், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு கலினரி ஒலிம்பிக்ஸ்னு இருக்குது. அதான் வந்து எங்களுக்கு இருக்கிறது அவார்டுங்கிறது, அங்கே வின் பண்ணுறோம்னா வின் பண்ணுவோம். இப்போ சமீபத்தில் என்னோடய கலினரி ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் வாங்குறது என்னோடய ஸ்டூடெண்ட். ஐஸ்வர்யா தனுஷ். ஸோ அப்போ வந்து நான் யூஎஸ்லேருந்து வந்தேன் கரெக்டாக, நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ அவரோட கல்யாணம், அது மாலையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க, நாதஸ்வரம் யார் பெஸ்ட்டுன்னு பண்ணாங்க. அப்போ நடந்ததில் அது ரொம்ப ஐகானிக் வெட்டிங் மாதிரி, அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. ஓகே, ஸோ தனுஷ் சார் கல்யாணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரஜினி சார்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, அவர் என்ன சொன்னார் சாப்பாடெலாம் பார்த்து? ரஜினிகாந்த் சார் சுத்தமாக பேசவே மாட்டேறேன். அவர் வந்து அவர் போயஸ் கடலில் அவர் வீட்டில் போயிட்டு நான் போய் நின்னேன். இவன் இந்த தம்பி தான் வந்து ஸ்கல்பிங்லாம் பண்ணுறான், மெனு ஃப்ரேமிங்லாம் பண்ணுறனார பார்த்தாரு, சிரிச்சாரு, இவனே சின்ன ஃபேமர் இருக்கு, அவ்வளோதான் பார்த்தாரு, ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். ஓகே, தேர் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே ஐ ஹவ், ஏன்னா அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரூவ் பண்ணணும். ஆமாம், ப்ரூவ் பண்ணணும், என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க அந்த ஒர்க்கு. ஸோ ஐ ஹவ் டன் இட் ஆக்சுவலி. ஓகே, தேர் வெரி ஹாப்பி அந்த ஃபேஸில். ஓகே, இப்போ வெஜிடபிள் கிரேவிங் கார்விங், சாரி வெஜிடபிள் கார்விங், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஐயோ அது புரிய ஸ்லிப் ஆகுது, மனுஷன் வெஜிடபிள் கார்விங், அது ஒரு ஸ்கில் நம்ம கத்துக்கிட்டா இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்கா தெரியும்னு சொல்லிட்டு தான் நீங்க கத்துக்கிட்டீங்க? இல்ல, ஆக்சுவலி நான் ஆரம்பிச்சது வந்து சவுத் இந்தியன் குக்கு தான் என்னோட கரியர். ஓகே ஓகே, நான் 2 வருஷம் சவுத் இந்தியன் ஷெஃபா தான் இருந்தேன். ஓகே, பெரிய கரியர் growth இல்ல, chili powder போடுறேன், அதான் பாத்துட்டு இருக்கேன், பாரு பாரு கத்துக்கோ. இல்லை ஆக்சுவலி பெரிய க்ரோத் இல்லை, ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்க சம்பளம் அப்படியே தான் இருந்தது, பெரிய வளர்ச்சியே இல்லை. சரி, இப்படியே இருந்தால் நாளைக்கு நம்ம எவனும் பொண்ணு குரும் கொடுக்க மாட்டோம் நம்மளை கல்யாணம் பண்ண, சரி நம்ம ஏதாவது ஒரு ஆர்ட்டை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு கார்விங் பண்ண ஆரம்பித்தேன். நான் 2 வருஷத்துல இல்லாத வளர்ச்சி, அந்த கார்விங் தெரிஞ்சதுனால எனக்கு பயங்கர கிரெடிட்ஸ், வேலை செய்கிற இடத்துல அந்த ஜிஎம்லேருந்து எல்லாருமே என்னை பாராட்ட ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய ஐஸில் ஸ்கல்ப்டிங், சிற்பங்கள் பண்ணுறது, வெஜிடபிளில் ஸ்கல்ப்டிங் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தோடனே ஐ காட் லாட் ஆஃப் யூனோ கிரெடிபிலிட்டிஸ் ஃப்ரம் தி ஹையர் அத்தாரிட்டி. ஓகே,
கிடைக்குது நம்ம வந்து இதுலயே ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நிறைய ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஓ மை கெரியர். அப்படிதான் வளர்ந்தது, அதான் உண்மை. ஆமாம், தயிர் போடுறேன், தயிர் போடுறேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே தலையாட்டு. இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கணும். ஓகே, ஓகேவா? இந்த மசாலா தான் முக்கியம். ஓகே, அந்த எண்ணெய் எழும்பி வருது. ஆமாம், பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் ராகவா லோரன்ஸை பற்றி சொன்னீங்க, அதாவது வந்து ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம மீட் பண்ணது அது வேற விஷயம். இப்போ பார்த்தா ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வாழ்க்கையே மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு, அதில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் மாற்றம் வந்து ஒரு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், ஆனால் உடனே கால் பண்ணி அவங்களோட மேனேஜர் பேசினேன். இந்த மாதிரி மாஸ்டர் பார்க்கணும், பேசணும், இந்த மாதிரி நான் ஃபுட்டு நான் பார்க்குறேன் சார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்சிலும் வெரி சீனியர் பர்சன், 20 வருஷமாக மேலே சோஷியல் காஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன பண்ண முடியும்னா நான் சமைப்பேன், அவ்வளோதான் தெரியும், சுமாரப்படுகிறப்பையன். சரி, அந்த மாற்றம் ப்ராஜெக்ட்டு வேர் ஐ கேன் யூனோ கான்ட்ரிபியூட் மை ஸ்கில்ஸு. நான் வந்து ஃபுட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் சார். என்ன வில்லேஜ் வில்லேஜாக பார்க்குறாங்க நிறைய பேரோட. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அதாவது வந்து இன்னும் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டியை வந்து அதோடய பவர் என்னன்னு கற்றுக்கிட்டேன். ஒன்று, இன்னும் வந்து நான் பர்சனலாக நான் வந்து ஹாப்பியானது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கும், நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கண்ணால் பார்க்குறோம் சுற்றி சுற்றி டே டு டே. அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபுட்டு சமைச்சு கொடுத்தது எனக்கு வந்து பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். நார்மல் நான் என்னோடய இந்த 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணதே கிடையாது. ஒரு ஃபார்மருக்கு போய் சமைச்சு கொடுத்தது கிடையாது. எவ்வளோ விஐபி சமைச்சிருக்கேன், செலிப்ரிட்டிக்கு பண்ணியிருக்கேன், நிறைய மீடியாவில் ஷோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பார்த்துருக்கேன். ஒரு விவசாயிக்கு நான் சமைச்சு கொடுத்ததே கிடையாது, அதை பண்ணதே எனக்கு வந்து சந்தோஷம். அந்த மெமரபிள் மொமெண்ட்ல இது ஒன்று ஆட் ஆயிடுச்சு. இதுதான் மெயினாக தெரியுது எனக்கு இப்போ. ஓகே, செலிபிரிட்டிஸ்லாம் அப்புறம். ஆமாம், பிகாஸ் அந்த ஃபார்மர்ஸ் கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. இல்லை, எனக்கு வாய்ப்பே கிடைக்கல இது வரைக்கும். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்லை. ஓகே, இது வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து நான் பெருசாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அதனால மேரினேஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து அடிப்படையே ஒன்று தான், சமையலுங்கிறது ஒன்று தான். ஷெஃப் டு ஷெஃப், இப்போ உங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், உங்கள் பாட்டி சமைச்சாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கல்னரி இண்டஸ்ட்ரியில் படித்த ஒரு ஷெஃப் படித்தாங்கன்னா அவரோட கைப்போக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து லைட்டாக மாறும். இப்போ வந்து சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு, வாட்டர் ஆட் பண்ண போகணும். பார்க்கவே ஆசையாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சி. வாசனை வருதா? ஆ, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இன் பீஸ், இன் பீஸ், இன் பீஸ். Dinner with peas in a sesame soy glaze. This is not working at all. இப்போ நீங்க நிறைய டிஷஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்க பரிமாறி இருக்கீங்க. அதெல்லாம் இருந்தாலுமே நமக்கு வந்து எப்பவுமே பிடிச்சமான ஒரு டிஷ்னா அது அம்மா சமையல் தான். ஆமா, அவங்க நார்மலா ஏதோ ஒரு தயிர் சாதம் தான் கூட அம்மா செய்யற மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரைஸ் எடுக்கறியா? ஓகே. சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. அது மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான அம்மாவோட சமையல்னா எது சொல்வீங்க? அம்மா சமையல் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு அம்மாவோட ஃபுட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே பார்த்தீங்கன்னா அம்மானாலே ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இருக்கிற மாதிரி பெரிய இன்க்ரீடியன்ஸோ சூழ்நிலைகள்லாம் வந்து முதல்ல கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ ஒரு சில விஷயங்களோ யார் வீட்லேயுமே ஒரு 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடிலாம் இருக்காது. அஞ்சரைப்பட்டின்னு வச்சுருப்பாங்க எல்லா ஸ்பைசஸும், அதில் இருக்கிற சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து வீட்டில் சமையல் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஃபுட்டு.
நம்ம எல்லாருமே அந்த அம்மா வைக்கிற ஒரு சின்ன ரசம் இருந்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். அது வந்து ஏன்னா ஷி வில் குக் வித் லவ். எல்லாருக்கும் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சமையல். நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல போய் சாப்பிட்டாலும் அவங்க அம்மா சமையலுக்கு வந்து நிகர் எதுவுமே கிடையாது. அதான் ஃபேக்ட். பார்த்தீங்கன்னா கண்மணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வந்து தம் போடுறோம், லிட்டு போட்டு மேலே வெயிட் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்து இல்லை லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் உனக்கு ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ண இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டீங்க, எடுத்து கொடுத்துறேன். ஸோ பிரியாணி ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பு போடுறோம். இது எதுக்கு ஷெஃப் போடுறோம்? குங்குமப்பூ போட்டு நீ பிரியாணி சாப்பிட்றனால உனக்கு நீ குங்குமப்பூ கலர் மாதிரி இருக்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ அதனால் குங்குமப்பூ போடுறோம். ஓகே. நமக்கு ஸ்பைஸுக்கெலாம் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட்டுக்கு ஒரு பவர் உண்டு. மிளகுக்கு ஒன்று இருக்குது, சில்லிக்கு ஒன்று இருக்குது. இப்போ வெனிலா எசன்ஸு, சேஃப்ரான்லாம் வந்து ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க. அதான் மனம் தரக்கூடிய விஷயம். ஸோ அந்த ரைஸில் வந்து தம்பில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு பருக்கையுமே வந்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரிச் இன்க்ரீடியன்ட். இதெல்லாம் நார்மல் பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூலாம் போட மாட்டாங்க. என்னோடய குக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நார்மல் பிரியாணி கடையோட எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் டிஃப்ரென்ஸ் நார்மல் பிரியாணிக்கும் ஃபைவ் ஸ்டார். ஃபைவ் ஸ்டார் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி. பார்க்கவே செமையாக இருக்கு செஃப். செமையாக இருக்குல்ல? ஆமாம். அதுவும் அந்த மேலே போட்ட அந்த கார்னிஷ் கார்னிஷ்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. மேலே எடுத்து வந்து நம்ம வந்து நீட்டாக பேக் பண்ணி ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு போய் பரிமாற போகிறோம். பார்த்துல எப்படி பண்ணுறோம். Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Hotstar Specials. உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.